பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சனிக்கிழமை ஜப நேரத்தில் எங்களோடு இணைந்து ஜபிக்க வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். நான் தொடர்ந்து ஜபிக்கலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான ஜபங்களை வேத வசனங்களின் அடிப்படையில் நாம் ஜபித்து கொண்டு வருகிறோம். இந்த ஜபம் நிச்சயமாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் புரோஜனமான ஜபமாக இருக்கும். ஜபம் நின்று சொல்லுகிறத விட பல ஜப குறிப்புகளை நாம் சொல்லி ஜபிக்கிறோம். இந்த ஜப நேரம் நம் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. சில ஜப குறிப்புகள் நம்ம லைஃப் லாங்காக நம்ம ஜபித்து கொண்டே இருக்க வேண்டிய குறிப்புகளாக இருக்கும். அதை அவ்வப்போது சில குறிப்பிட்ட இடைவெளிகளை நாம் ஜபிப்போம். அது அதிலும் நீங்கள் சேர்ந்து ஜபிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அறியாமலேயே ஒரு உருமாற்றத்தை, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஆண்டவர் செய்து கொண்டிருப்பதை நாம் உணர முடியும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை விலைக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபிக்க வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சையும், ஜெபத்திலே பலன் உண்டு என்கிற நம்பிக்கையும் உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் எங்களுக்குள்ளே நீர் கொடுத்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அர்ப்பணிப்போடும் தங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய அற்புத கிரியைகளை நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அடியான் கெஞ்சுகிறேன். இந்த நாளின் ஜப நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. சொல்லப்படுகிற ஒவ்வொரு குறிப்பையும் நாங்கள் மனதின் ஆழத்தில் இருந்து, இருதயத்தில் இருந்து சின்சியராக அதை நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் வேண்டியதான மாற்றங்களை கர்த்தர் எங்களுக்குள்ளே கொண்டு வருவீராக. நாங்கள் பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபங்களுக்கும் கர்த்தர் கிருபையாய் பதில் தருவீராக என்று கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ரெண்டு பாடல்களை பாடப்போகிறோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். எப்போ தேவ சமூகத்திற்கு வந்தாலும் முதலாவது கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். துதி பாடல் ஒன்றை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தப் போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழமையான பாடல், தெரிந்தவர்கள் இணைந்து நீங்கள் இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த அன்பாய் கேட்கிறேன். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். சொல்லுவோமா? தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். வானம் பூமி ஆளும் தேவன் வார்த்தை என்றுமே காத்திடுவார். வானம் பூமி ஆளும் தேவன் வார்த்தை என்றுமே காத்திடுவார். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும் மகிமை தேவனை துதித்து
மகிமை தேவனை துதித்திடுவோம் மீண்டுமாய் அவரின் உண்மை என்றும் நிலைக்கும் மகிமை தேவனை துதித்திடுவோம் தேவ ஜனமே பாடி துதிப்போம் தேவ தேவனை போற்றுவோம் தேவ ஜனமே பாடி துதிப்போம் தேவ தேவனை போற்றுவோம் துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம் கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே தேவ சுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம் தேவ சுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம் தேவ ஜனமே பாடி துதிப்போம் தேவ தேவனை போற்றுவோம் தேவ ஜனமே பாடி துதிப்போம் தேவ தேவனை போற்றுவோம் துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம் துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம் தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார் தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார் மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம் மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம் தேவ ஜனமே பாடி துதிப்போம் தேவ தேவனை போற்றுவோம் பாடுங்கள் ஜெயமே என்றும் அளித்திடுவார் நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றும் கொடுத்திடுவார் சேனை அதிபன் நமது தேவன் அவரை என்றுமே போற்றிடுவோம் சேனை அதிபன் நமது தேவன் அவரை என்றுமே போற்றிடுவோம் போற்றுவோம் தேவ ஜனமே பாடி துதிப்போம் தேவ தேவனை போற்றுவோம் துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம் துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம் அல்லேலூயா பாருங்கள் ரெண்டு சரணங்களை நாம் மீண்டுமாய் பாடப்போகிறோம் தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார் நம்மை ஆண்டவர் மட்டுமே தாங்க வேண்டிய எத்தனையோ சூழ்நிலைகள் வழியாக வாழ்க்கையில் நாம் கடந்து போவோம் கர்த்தர் தான் தாங்க முடியும் அவர் தான் என்னை தாங்கினார் அந்த சந்தர்ப்பங்களில் என்று சொல்லி வாழ்க்கையில் புயல்கள் வீசும் பொழுது வாழ்க்கையில் எதிர்பாராத காரியங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் கேள்விப்படும் பொழுது பலவீன வியாதி படுக்கைகள் வழியாக போகும் பொழுது உங்களுடைய நம்பிக்கைகள் சில நேரங்களில் உடைக்கப்படும் பொழுது மனிதர்கள் தாங்க முடியாது மனிதர்கள் நம்மை தாங்க முடியாது மனிதர்களுடைய வார்த்தைகள் நம்மை தூக்கி நிறுத்த முடியாது அந்த சந்தர்ப்பங்களில்
நினைவில் தம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிற விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து சீக்கிரமாக நியாயம் செய்கிற தேவன், சீக்கிரமாக நியாயம் செய்கிற தேவன் அவர் என்ன செய்வாராம், தாங்கி என்றுமே ஆதரிப்பார். அவர் நம்மை ஆதரிப்பார், அவர் உங்களை ஆதரிப்பார். எப்படி ஆதரிப்பாராம், எத்தனையோ சந்தர்ப்பங்கள் அவர் நம்மை மறக்கவில்லை, மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம், விசுவாசத்தோடு பாடுவோம், அவருடைய நேச்சரை பாடுறோம். பைபிள் படி நாம் அவரை பற்றி அறிந்திருக்கிறதை தான் நாம் பாடலை பாடல் ஆசிரியர் எழுதியிருக்கிறார்கள், அதை நாம் பாடுகிறோம். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, அடுத்த சரணம் சொல்கிறது, நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றும் அழித்திடுவார். அதை நான் ரெண்டாவது முறை பாடும்பொழுது ஜெயமே என்றும் கொடுத்திடுவார் என்று அழுத்தி பாடினேன். ஜெயமே என்றும் அழித்திடுவார், சேனை அதிபன் நமது தேவன் அவர் என்றுமே துத்திடுவார். நமக்கு நிறைய நேரங்களில் நம்மால் யுத்தம் செய்ய முடியாமல் போகிற வேளையில் சில யுத்தங்களுக்கு நம்மை பழக்க வைப்பார், யுத்தம் செய்ய வைப்பார், யுத்தம் செய்து ஜெயிக்கவும் கர்த்தர் செய்வார், நமக்கு உதவி செய்வார். சில விதமான யுத்தங்கள் பரிசுத்தவான்களின் வாழ்க்கையில் நடந்ததை பார்க்க முடியும். அவர்களை யுத்தம் பண்ணாமல் அவர்களை நிறுத்தி வைத்துவிட்டு அவர்களுக்காக தாம் யுத்தம் செய்து ஜெயத்தை எடுத்து அவர்கள் கையிலே கொடுத்ததையும் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே தான் அதை வைத்து தான் இங்கே பாடப்படுகிறது, நமது போரை தாமே முடித்து ஜெயம் என்று அழித்திடுவார். அன்றைக்கு பிசாசானவனோடு கூட நேருக்கு நேரான ஒரு யுத்தம் போன்ற ஒரு யுத்தம் அந்த கல்வாரி சிலுவையில், அந்த யுத்தத்தை நாம் செய்யும்படிக்கு ஆண்டவர் விடவில்லை, அவரே செய்து ஜெயத்தை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ரெண்டு சரணங்களையும் பாடலாமா, தம்மை நோக்கி வேண்டும் போது. இமைப்பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே, கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன், அஞ்சிடேன் அஞ்சிடேன் இயேசு என்னோடு இருப்பதால். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழமையான பாடல், நல்ல ஒரு பாடல். நாம் விசுவாச அறிக்கையிட்டு இந்த பாடலை பாடுவோமா? இமை பொழுதும் தூங்காமல்
பாடுவே என்னோடிருந்து பேச்சினார்த்தம் கோலினார்
பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியான அபிஷேகிதா பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகிதா அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அன்றைக்கு சீஷர்கள் கதறினார்கள், குக்குரவிட்டார்கள். அலைகள் வந்தது உண்மை, படகின் மேல் மோதினது உண்மை, படகு அமிழத்தக்கதான சூழ்நிலை வந்தது உண்மை, இயேசுவும் அங்கே நித்திரையாய் இருந்தது உண்மை. அவருக்கு அந்த சூழ்நிலை தெரியவில்லை என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். காரணம் அவர்களை பொறுத்தமட்டில் அவர் தூங்கிக் கொண்டிருந்தார், ஒன்றும் செய்யவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் கூக்கரலிட்டு அவரை அழைத்த போது அவையை குரல் எழுப்பினார்கள், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொன்னார்கள். ஆண்டவர் எழுப்பினார், காற்றையும் கடலையும் அதட்டினார், அமைதிப்படுத்தினார். உங்களை பார்த்து அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொன்னார். நான் தான் உங்களோட கூட இருக்கிறேனே என்று அவர்களை பார்த்தவர் கேட்கும் வண்ணமாக கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வாழ்க்கை அமிழ்ந்து போகத்தக்கதான சூழ்நிலைகளுக்குள்ளாக சில நேரங்களிலே நீ நடத்தப்படுகிறது போல உணர்ந்தாலும் நீ நம்பி வந்திருக்கிற உன்னுடைய இயேசு உன்னை கைவிடுவதில்லை என்பதை அறிந்து கொள். துதிகளின் பாத்திரனே திருச்சித்தம் போல் நடத்தி துட்சண பிரவாகத்தில் தேற்றினி போற்றுவேனே. சதிமோச நாசங்களில் சத்ருவின் பயங்களிலும் சதிமோச நாசங்களில் சத்ருவின் பயங்களிலும் சாந்தும்மை நான் ஜீவிப்பேனே. சரணம் சரணம் இயேசுவே என் மீட்பரே, என் இரட்சகா, என் தேவனே, என் கேடகம். நான் நம்பின என் கோட்டையும் என் துருகம் நீரே. துருகம் கோட்டை எல்லாம் நீங்க தான். தொடர்ந்து எங்களுடைய ஜபங்களை நமக்கு நேராக ஏறெடுத்து கொண்டு வருகிறோம். உம்முடைய சமூகத்தில் அவர்களை ஏறெடுக்கிறோம், உம்முடைய பொறுப்பில் அவர்களை ஏற்றுக்கொள்ள வீராக.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சில குறிப்புகளுக்காக நாம் வேகமாக ஜெபிக்க போகிறோம். வேகமாக ஜெபிக்க போகிறோம் அப்படி சொன்னால் அவசரப்பட்டு அப்படி அல்ல, நமக்கு இருக்கக்கூடிய நேரத்திற்குள்ளாக எவ்வளவு குறிப்புகளை நாம் ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு குறிப்புகளை நாம் ஜெபிக்க பிரயாசப்படுகிறோம். ஒவ்வொரு குறிப்பை சொல்லும் பொழுதும் நீங்கள் அதை உள்வாங்கி கொண்டு உங்களுடைய வார்த்தைகளை சொல்லி இருதயத்தின் ஆழத்தில் இருந்து சில குறிப்புகளுக்கு நீங்கள் ஆவியிலையும் நீங்கள் ஜெபிக்கலாம், கருத்தோடு கூட ஜெபிக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அது பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கும், நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிறைவான வாழ்க்கையாக இருக்கும். யாரிடத்தில் ஒப்புவிப்பது? நமக்கு தெரியும், கர்த்தரிடத்தில் ஒப்புவிப்பது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை தேவனிடத்தில் முழுமையாக ஒப்புவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆகவே தான் அவராலே தன்னுடைய கடைசி மூச்சு நேரத்தில் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று அவரால் சொல்ல முடிந்தது. அதை நான் அப்படி தான் பார்க்கிறேன். அவருடைய வாழ்க்கை என்டையர் லைஃப் இட் வாஸ் கமிட்டட் அன் டு த லார்டு. இதே ஒரு ஒப்புவிப்பின் அனுபவத்தை பவுலடிகளாருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். ஒரு வசனத்தை நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வசனம் தான், அதை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ரெண்டு தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்திலே 1வது அதிகாரம் 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வேத புத்தகத்தை எடுத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதினதான 2வது நிருபம், அதாவது சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சேதம் பண்ணப்படுகிறதற்கு சில நாட்களுக்கு, இன்னும் சில பண்டிதர்கள் 4 நாட்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டதான நிருபம் என்று சொல்கிறார்கள். அந்த நிருபத்தில் அவர் 1வது அதிகாரம் 11-12 வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். அதற்கு நான் பிரசங்கியாகும், அதாவது முந்தின வசனத்தில் சுவிசேஷத்தை பற்றி சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினால அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் சொல்லிவிட்டு, அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். இது பவுலுடைய, பவுலடிகளாருடைய அழைப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அவரை எப்படி பிரசங்கியாக புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக நியமித்தார், இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு நியமித்தார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். இன்னொரு வார்த்தையில் சொன்னால் பவுலடிகளாருடைய ஊழியத்தை குறித்து அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இதை சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையில் இப்படியாக சொல்கிறார், அது நிமித்தம், அந்த ஊழியத்து நிமித்தம், அந்த தேவனுடைய அழைப்பின் நிமித்தம், அந்த காரியத்தை நான் நிறைவேற்ற வேண்டியது நிமித்தமாக இந்த பாடுகளையும் நான் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை என்று அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால் ஏற்கனவே அவர் இந்த விஷயத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று அர்த்தம். இப்பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். அப்போ இந்த ஒப்புவிக்கிற அனுபவம் அல்லது தேவனுடைய கரத்தில் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய அழைப்பையும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கிரியைகளையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பது, அது வேதத்தின்படியான ஒரு அனுபவம். அருமையானவர்களை, கர்த்தர் தன்னை அழைத்து தான் செய்யும்படி ஏற்படுத்தின ஊழியத்தை தன்னுடைய வாழ்நாளிலே நிறைவேற்றி முடிக்கிறதற்கு கிருபை தர வேண்டும் என்பதை குறித்து அல்லது அந்த ஊழியத்தை குறித்து பவுலடிகளார் ஆண்டவரிடத்தில் ஏற்கனவே ஒப்பு வைத்திருந்தார். ஆண்டவரிடத்தில் ஒப்பு வைத்தது அது அந்நாள் வரைக்கும் என்று சொல்லும் பொழுது அவருடைய கடைசி நாள் வரைக்கும் அதை காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இது போலத்தான் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 16:3 வாசிக்கும் பொழுது, உன் செய்கைகளை ஒப்புவி. அப்போ நம்முடைய வாழ்க்கையை ஒப்புவிக்கிறோம், அதை என்டையர் லைஃப் ஸ்பேனை நம்ம ஒப்புவிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்ததான அழைப்பு, அதை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தர வேண்டும் சொல்லி அந்த அழைப்பின் காரியத்தை நாம் ஒப்புவிக்கிறோம். உன்னுடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லி நீதிமொழிகள் 16:3 வாசிக்கிறோம். கமிட் யுவர் ஒர்க்ஸ் டு த லார்ட் அண்ட் யுவர் தாட்ஸ் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். என்னென்ன செய்ய போகிறோம், என்னென்ன செய்ய விரும்புகிறோம் என்கிற எல்லா காரியத்தையும் தேவனுடைய கரத்தில் ஒப்புவிக்கும் பொழுது, ஒப்புவித்து பாருங்க.
படிக்கிற பிள்ளைங்க இருந்தீங்கன்னா ஆண்டவரே நான் என்ன படிக்கணும் ஆண்டவர்கிட்ட உங்கள் படிப்பை ஒப்புவீங்க ஆண்டவரோட கரத்தில், அப்போ உங்கள் கேரியர் கரெக்டாக அவர் என்ன கேரியரில் உங்களை வைக்கணும் நிர்ணயிச்சிருக்கிறார் அதற்கு ஏற்ற விதத்தில் நடத்துவார். அந்தந்த சூழ்நிலை வரும்போது, சந்தர்ப்பம் வரும்போது, வசனத்தின் மூலமாகவோ தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவோ இல்லை என்றால் சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாகவோ உங்களுக்கு நடத்துதலை கர்த்தர் கொடுப்பார். எந்த கோர்ஸ் எடுக்கணும், எந்த காலேஜுக்கு போகணும், இதிலெல்லாம் கர்த்தர் ஒரு நடத்துதலை நிச்சயமாய் தருவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருமண காரியங்கள் வரும்பொழுது ஆண்டவரே என்னுடைய திருமண காரியத்தை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். திருமண வயதில் இருக்கிறதான சகோதர சகோதரி ஆண்டவரே என்னுடைய திருமண காரியத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுங்கள். அப்பொழுது எலியேசாரை நேர்த்தியாய் நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தர் உங்களுக்கான வரனை நேர்வழியாக நடத்தி வந்து கொடுப்பார். ஏற்ற வேளையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரிடத்துல ஒப்புவித்து பாருங்கள். எல்லாவற்றையும் அவரிடத்தில் உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி உடைய அப்பொழுது உடைய யோசனைகள் உறுதிப்படும். இதை செய்யலாமா வேண்டாமா, போகலாமா போக வேண்டாமா, இதை தெரிந்தெடுக்கலாமா தெரிந்தெடுக்க வேண்டாமா, இதை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா, இதை அங்கீகரிக்கலாமா அங்கீகரிக்க வேண்டாமா, எல்லாவற்றிற்கும் கர்த்தருடைய நடத்துதல் இருக்கும். அவர் நம்முடைய யோசனைகளை அவர் உறுதிப்படுத்தி கொடுப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில நேரங்களில் அவர் நம்மகிட்ட இன்ட்யூஷன் கொடுக்கறது தெரியும். இது வேண்டாம் அப்படிம்பார், இல்லையென்றால் இதை விட்டு விடாதே என்று சொல்லுவார். இதை பற்றிக்கொள், திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லுவார். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லுவார். அந்த யோசனை நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அந்த யோசனை அவர் உறுதிப்படுத்தியும் கொடுப்பார். அவ்வளோ நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும். ஒப்புவித்தேன் ஐயனே என்று அந்த நாட்களில் பரிசுத்தவான்கள் பாடுவார்கள். உம் சித்தம் செய்ய தந்தர் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருவோம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. எப்போ இதை சொல்லி ஜெபிங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய எதிர்காலத்தை ஒப்பு வைக்கிறேன், என்னுடைய சூழ்நிலைகள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நான் கடந்து வந்து பாதை கடந்து வருகிறதான பாதைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய செய்கைகளை என்னுடைய வேலைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. சொல்லி ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. எதெல்லாம் ஒப்பு கொடுக்குறோமோ ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. பவுலடிகளார் சொல்லுகிறார், நான் அவரிடத்தில் ஒப்பு வைத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். வல்லவராக இருக்கிறார். ஹீஇஸ் ஏபிள், ஹீஇஸ் ஏபிள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஷம்பல ரூடாமா நா சீக்கா ரபலோ ஹூடாமா தீக்கா ரபு சியா தூராபா அல்லேலூயா. தகப்பனே, இந்த ஜபத்தை செய்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் ஆண்டவரே. அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு, அதுதான் உங்களுடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஆண்டவரே. அது உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதுனால, உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறதுனால அது தவறி போகாது ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதுனால அது பாதுகாப்பாக இருக்கும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதுனால தகப்பனே அது ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டவரே. அதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜபத்தை நீங்கள் கேட்டிருக்கிறதுக்காய் நன்றி நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்து நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக இன்னொரு காரியத்தை என்ன சொல்லி ஜபிக்க போகிறோம்னா, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மேலான திட்டங்களை வச்சிருக்கிறார். நீங்கள் அதை முழுசாக நம்புங்க அருமையானவர்களே. ஏதோ ஒரு வார்த்தைக்காக நான் சொல்ல வேண்டும் என்று இதை நான் சொல்லவில்லை. ப்ளீஸ் நோ தட் காட் ஹேஸ் அ கிரேட்டர் பிளான் ஃபார் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புங்க. ஒரு என்டையர் லைஃப் ஸ்பேன், ஒவ்வொருவருக்கும் எவ்வளோ ஆயுசு காலத்தை கர்த்தர் கொடுக்குறாரோ அது ஆண்டவருடைய கரத்தில் உண்டு. ஆனால் அவர் கொடுக்குற அந்த காலங்களுக்குள்ளே அவர் அழைத்து வேறு பிரித்து தம்மை வெளிப்படுத்தி வைத்திருக்கிற அன்பின் பாத்திரங்கள் வாழ்க்கையில் அவர்களை குறித்து அவர் மேலான திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த திட்டங்களை அநேக சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் ஊழியர்கள் மூலமோ வசனத்தின் மூலமோ தீர்க்க தரிசனங்கள் வழியாகவோ நிறைய நேரங்களை வெளிப்படுத்துவார். அப்போ அந்த திட்டங்களை வெளிப்படுத்த 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 அது யாருக்கு தெரிய வரும் என்று சொன்னால், சத்துருவாகிய பிசாசானவனுக்கும் அதை குறித்து தெரிய வரும். அதை குறித்து தெரிய வரும் பொழுது அவன் சும்மா இருக்க மாட்டான் அல்லவா. அவன் என்ன செய்வான், இந்த நபரை குறித்து நீ இப்படியெல்லாம் திட்டம் வச்சிருக்கிறீரா, இந்த நபரை வச்சு இதெல்லாம் செய்யணும்னு நீ திட்டம் போட்டிருக்கிறீரா, அது எப்படி நடக்க விடாமல் நான் பண்ணுறேன். அவன் என்ன செய்வானாம், இந்த சத்துருவானவன் அதை கங்கணம் கட்டி கொண்டு அவன் என்ன செய்வான்,
அதற்கு அந்த திட்டங்கள் நிறைவேறாதபடிக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்ய ஆரம்பிப்பான். அதற்கான சூழ்நிலைகளை சத்துருவானவன் வடிவமைப்பான். அதற்கான சூழ்நிலைகளை வடிவமைப்பதோடு மாத்திரமல்லாமல் சில மனிதர்களையும், ஆண்டவரோடு நெருக்கமாக இல்லாத சில மனிதர்கள், இல்லை என்றால் சற்று அலர்ட்டாக இல்லாத சில மனிதர்கள், ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்தாலும் அந்த டிசர்ன்மெண்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய சில ஆட்களுடைய மனதை அவன் மேனிப்புலேட் பண்ணி சத்துருவானவன் எப்படியாகிலும் இன்னொருவரை தேவனுடைய திட்டத்தில், அந்த மேலான திட்டத்தை விட்டு வெளியே தள்ளி பிரித்து கொண்டு வர வேண்டும் என்று அவன் நினைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஆண்டவரோட கூட இருந்த 12 சீஷர்களிலே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து கொஞ்சம் வெளிப்படையாக பேச ஆரம்பித்தார். பேஷன் ப்ரெடிக்ஷன் என்று சொல்லுவார்கள், வெளிப்படையாக பேச ஆரம்பித்தார். எதை குறித்து? தன்னுடைய பாடு மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து சீஷர்களிடத்துல தாராளமாக பேச ஆரம்பித்தார். மார்க்கு சுவிசேஷம் 8:9, 9:10 அது குறித்து பார்க்க முடியும். பேச 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 அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் பேதுரு அவரை தனியாக அழைத்து கொண்டு போய், நீர் இனிமேல் இந்த மாதிரி காரியம்லாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, உமக்கு நடக்கக்கூடாதுன்னு பேச ஆரம்பித்தார். அந்த சம்பவம் நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சார்? பேதுருவை கடிந்து கொள்ளவில்லை. பேதுருவுக்கு பின்னாக இருந்து அவனை தூண்டி விட்டதான பிசாசானவனை அடையாளம் கண்டு கர்த்தர் அப்பாலே போய், சாத்தானே நீ தேவனுக்குரியவர்களை சிந்தியாமல் மனுஷருக்குரியவர்களை சிந்திக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஆனால் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவாகிய தேவன் வைத்திருந்த மேலான ஒரு திட்டம் வந்து அவர் உயிர்த்தெழுந்து சிலுவையில் அதுக்கு முன்னால் பாடுபட்டு ரத்தம் சிந்தி மறித்து மனுக்குல மீட்பை சம்பாதித்து கொடுத்து பிசாசின் தலையை நசுக்கி அவர் உயிர்த்தெழுந்து ஜெயம் எடுத்து ஜெயம் பெற்ற இரட்சகராக ஆண்டவராக எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் உடையவராய் உயர்த்தப்பட வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு மேலான திட்டம், உலக தோற்றத்துக்கு முன்னமே வைத்திருந்ததான ஒரு மேலான உன்னத திட்டம் என்பதை நாம் வேதத்தின்படியாக அறிந்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி சூழ்நிலைகளும் மனிதர்களும் அதை விட்டு தள்ளி போகிறது, கொண்டு போகிறது போல சில காரியங்களை சத்ரு செய்ய நினைக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதைத்தான் சொல்ல, என்ன ஆண்டவரே, என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற மேன்மையான திட்டங்களுக்கு மாறாக என்னை இழுக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் நான் தெளிவாய் அடையாளம் காணவும் நான் கடிந்து கொள்ளவும் எனக்கு கிருபை தாரும். சில நேரங்களில் எப்படி தம்பிக்கணும்னா, சில மனிதர்களை என் வாழ்க்கையை விட்டு தூரப்படுத்த ஆண்டவரே, அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க பிசாசுக்கு தங்களை முற்றிலும் விற்று போட்டிருக்கிற நபராக இருப்பார்கள் என்று சொன்னால், அவங்க இருக்கிற வரைக்கும் தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற முடியாதபடிக்கு போராடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களை என் வாழ்க்கையின் எல்லையை விட்டே தூரப்படுத்தியிருக்கேன். நீர் என்னை குறித்து வைத்திருக்கிற மேலான திட்டம் அது முக்கியம் ஆண்டவரே சொல்லி ஜெபிங்க பார்க்கலாம். நான் வார்த்தைகள் எல்லாம் நான் விவரித்து சொல்லிவிட்டேன், இப்போ நீங்கள் ஜெபிங்க. ஷம்பல ரகபலபா அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற மேலான திட்டங்களுக்கு ஆய் ஸ்தோத்திரம், நான் அதை விசுவாசிக்கிறேன் சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னை குறித்து நீர் திட்டம் வைச்சிருக்கிறது. யூ ஹாவ் அ பெட்டர் பிளான் ஃபார் மை ஃப்யூச்சர், யூ ஹாவ் அ கிரேட் பிளான் ஃபார் மை லைஃப், என்னுடைய அண்ட் லைஃப், என்னுடைய வாழ்க்கைக்கென்று நீர் நல்ல ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற அந்த மேல்மையான திட்டங்களுக்கு மாறாக என்னை இழுக்கக்கூடிய சூழ்நிலைகளை நான் அடையாளம் கண்டுகொள்கிறதற்கு எனக்கு கிருபை தருவீராக. அந்த சூழ்நிலையை விட்டு என்னை நான் தனிமைப்படுத்திக் கொள்ள, என்னை நான் விலக்கி வைத்துக் கொள்ள எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அதற்கு வேண்டிய டிசர்ன்மெண்ட்டை எனக்குள்ள தாங்க, அதற்கு வேண்டிய ஞானத்தை நீங்கள் எனக்குள்ளே தாங்க ஆண்டவரே. அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய திட்டத்திற்கு நேராக நான் பயணிக்க முடியாதபடிக்கு அதை விட்டு என்னை திசை திருப்பக்கூடிய மனிதர்களை நான் அடையாளம் கண்டு நான் கடிந்து கொள்கிறதற்கு வேண்டிய தைரியத்தையும் ஞானத்தையும் எனக்குள்ளே தருவீராக. ரபலை கேக்கரோ சோக்கோரோ கம் கிரியாக்கா கேலபோ துடியாத்தரவா லமன கந்தர லகலபா. அதுபோல் ஆண்டவரே, அப்பா உம்முடைய திட்டங்களை விட்டு ஆண்டவரே அந்த திட்டங்களுக்கு நேராக நான் செயல்பட முடியாதபடிக்கு வலுக்க கட்டாயமாக என்னை தடுத்து நிறுத்தும்படிக்கு ஆண்டவரே, மாம்சத்தில் ஆண்டவரே பிசாசுக்கு இடம் கொடுத்து செயல்படுகிற எந்த நபர்கள் இருந்தாலும் அந்த நபர்களை என்னுடைய வாழ்க்கையின் எல்லையை விட்டே தூரப்படுத்துவீராக. அல்லேலூயா. ரபலா கபாமா நகதரலகலபா. உம்முடைய திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறுவது முக்கியம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை நான் செய்து முடித்த மகனாய் காணப்பட வேண்டுமே. உம்முடைய சித்தத்தை நான் செய்து முடித்த மகளாய் காணப்பட வேண்டுமே. உம்முடைய திட்டங்களும் தீர்மானங்களும் என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற வேண்டுமே ஆண்டவரே.
கர்த்தாவே உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. நீர் வைத்திருக்கிற மேலான திட்டங்களுக்காய் மீண்டும் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். மேன்மையான திட்டங்களுக்காய் மீண்டும் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அப்படியே ஆகட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அடுத்தபடியாக ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்தி கேட்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழிகள் எனில் என்ன காணப்பட்டாலும் அதை என்னை விட்டு அகற்றிவிடும், நித்திய வழியில் என்னை நடத்துவீராக ஆண்டவரே. நாம் அறிந்தோ அறியாமலோ கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்து விடுகிறதுக்கு வாய்ப்புண்டு. நாம் அறிந்தோ அறியாமலோ சில சூழ்நிலைமைகளிலே பிரியமானவர்களே, சில நேரங்களிலே வேதனை உண்டாக்கக்கூடிய கர்த்தருக்கு கர்த்தருடைய மனதிற்கு வேதனையை கொடுக்கக்கூடியதான சில வழிகளுக்கு நாம் இடம் கொடுத்து விட வாய்ப்புண்டு. அவைகள் உண்டோ என்று எனக்குள்ள நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்க ஆவியானவரே. அப்படிப்பட்ட வழிகள் என்ன என்னிடத்தில் காணப்பட்டாலும் அதை என்னை விட்டு அகற்றி விடுவீராக, என்னை விட்டு அகற்றி விடுவீராக, என்னை நித்திய வழியில் நடத்துங்க. 139வது சங்கீதம் 24 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 139:24 சங்கீதம் 139:24 நான் உங்களுக்கு அதை நான் வாசிக்கிறேன். சாம் 139:24 நமக்கு எல்லாம் தெரியும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து. அதுக்கு முந்தின வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, தாவீது எழுதுகிற அந்த சங்கீதத்தில், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். ஏன்னா தாவீதுக்கு தெரியும், தனக்கே தெரியாத சில விஷயங்கள் தனக்குள்ளே இருக்கலாம். நான் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா அப்படின்னு எனக்கே தெரியாத அளவுக்கு ஏதோ ஒரு காரியம் எனக்குள்ளே ஒளிஞ்சு கிடக்கலாம், ஆனால் அது ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே தான் சொல்கிறார், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். செக் ஆன் மீ, என் மனசில் என்னென்ன தாட்ஸ் ஓடுதுன்னு எல்லாத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க ஆண்டவரே. அதோடு கூட நிற்கலை, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். இந்த வசனத்தின்படி தான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாமா? நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஆண்டவர் அழகாக அந்த வழிகளை விட்டு நம்ம ஒன்றில் நம்மளை தூர கொண்டு வந்துடுவார், இல்லைன்னா அந்த வழிகளை நம்ம விட்டு எடுத்து போட்டுருவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஷக்கா கூறா பாத்தியாலபா, நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. விசேஷமாய் வாலிப சகோதர சகோதரிகள் இப்படிப்பட்ட ஜெபங்களை அடிக்கடி நீங்கள் செய்யுங்க. ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க, ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க, ஆண்டவரே என் சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க, ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழிகள் என் இடத்துல உண்டோ என்று பார்த்து ஆண்டவரே நீர் நித்திய வழியில நடத்துங்க. வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்துக்கு எங்களிடத்துல இருக்க வேண்டாம். நம்முடைய இருதயத்திற்கு வேதனை உண்டாக்குற வழி எங்கள் வாழ்க்கையில் காணப்பட வேண்டாம் ஆண்டவரே. அந்த வழிகளை விட்டு எங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வழிகள் எங்களிடத்தில் இருந்தால் எங்களை விட்டு அந்த வழிகளெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமாய் நாங்கள் நடந்து கொள்ள விரும்புகிறோம், உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ள விரும்புகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் ஜெபம் கேட்டிருக்கிறதுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே நாம் மகிமைப்படுவதாக. அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கையில் நம்ம இந்த உலகத்தில் என்னென்ன வச்சிருக்கிறோமோ, என்னென்ன சம்பாதிக்கிறோமோ எதையும் நம்ம கொண்டு போகிறது இல்லை. ஆனால் ஒன்று நம்மோடு கூட வரும், கர்த்தருக்காக நம்ம ஆத்துமாக்களை சம்பாதிக்கும் பொழுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆத்தும ஆதாயத்துக்கு ஏதுவான காரியங்களை செய்யும் பொழுது அதுவே பரலோகத்தில் நம்முடைய பலனாக வரும். அதற்கு ஏதுவாக அந்த மோட்டிவில் அந்த உள்நோக்கத்தோடு கூட நம்ம எதை எதை செய்கிறோமோ அதற்கான பலன்களை, ரிவார்ட்ஸை கர்த்தர் பரலோகத்தில் நமக்கு வச்சுருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதில் சில ரிவார்ட்ஸ் இம்மையிலும் கொடுப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது அதை மனதில் வச்சு நம்ம இந்த ஜெபத்தை செய்கிறோம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஆத்தும ஆதாயத்திற்கு ஏதுவான கிருபைகளை கர்த்தர் வெளிப்படுத்தும், நீதிக்கு உட்படுத்துகிற கிருபைகளை என்ற வாழ்க்கையில் வெளிப்படுத்தும். நீதிமொழிகள் 11:30 வாசிக்கிறோம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். இது இன்க்ளூசிவ் லாங்குவேஜில் சொன்னால் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவள் ஞானம் உள்ளவள். அப்போ ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, பிரியமான கர்த்தருடைய சபையே,
இவாஞ்சல் அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபையில் இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அதுதான் கர்த்தருடைய விருப்பம். எத்தனையோ ஆயிரங்களுக்கு நடுவில் என்னுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி உன்னை ரட்சித்து நான் கொண்டு வந்து ஒரு நல்ல சபையிலே உன்னை கொண்டு வைத்திருக்கிறேனே மகனே மகளேன்னு ஆண்டவர் பார்த்து கேட்பார். எனக்காக நீ ஆத்தும ஆதாயம் செய்ய மாட்டாயா? எனக்காக நீ ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல மாட்டாயா? ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்கு ஏதுவாக நீ ஜபிக்க மாட்டாயா? ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர வேண்டும் என்று நீ பிரயாசப்பட மாட்டாயா என்று ஆண்டவருடைய இருதயம் அங்கலாய்க்கிறதை இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய சபை மக்கள் உணரும்படி கர்த்தர் செய்வாராக. மத்தேயு சுவிசேஷம் 28:18-19 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொன்னார். ஆங்கில வேதாமத்தில் மேக் டிசைபிள்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சீஷராக்குகிற கிருபையை கர்த்தர் நம்முடைய சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துவாராக. அந்த கிருபை வெளிப்படட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷம் சொல்லி அவங்களை சீஷர்களாய் மாற்றுகிறதற்கு, இயேசுவின் சீஷர்களாய் மாற்றுகிறதற்கான கிருபை அபிஷேகத்தையும் கர்த்தர் நமக்குள்ளே தருவாராக. நீங்கள் விரும்பினால், விரும்பி விண்ணப்பித்தால் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அநேகரை நீதிக்குட்படுத்த வேண்டும் என்று சொன்னேன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12:3 அப்படித்தான் சொல்லுகிறது. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நீங்கள் பாருங்கள். நீதிக்குட்படுத்துகிறவர்கள் எப்படி இருப்பார்களாம்? தானியேல் 12:3 நாம் பார்க்கும் பொழுது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இதை நான் ஒரு கோணத்தில் சொன்னால், ரட்சிப்பின் அனுபவம். நீங்கள் ஒரு நபரை ரட்சிப்பிற்கு நேராக வழி நடத்தும் பொழுது, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது, அவர்கள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு, அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதன் விளைவாக இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களாய் மாறும் பொழுது, நீங்கள் அந்த நபரை நீதிக்கு உட்படுத்தியிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஞானஸ்நானத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, இப்படி செய்வது இது இப்படி செய்வதனால் எல்லா நீதியையும் நாம் நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா. அப்போது ஒரு ஞானஸ்நான சத்தியத்துக்குள்ளே ஒரு நபரை, ரட்சிக்கப்பட்ட ஒரு நபரை வழி நடத்தும் பொழுது நீங்கள் நீதிக்கு உட்படுத்துகிறீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உபதேசித்து உன்னுடைய வாழ்க்கை படிப்படியாக மாறி அவர்கள் நீதியின் கிரியைகள் யாரோ ஒருடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அவர்களை நீதிக்கு உட்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். இப்படி அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், இது ஒரு அனுபவம், நீதிக்கு உட்படுத்துகிற அனுபவம். நாம் பெற்ற அனுபவத்தை மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஜெபித்து நாம் பகிர்ந்து கொடுக்கிறோம், நீதிக்கு உட்படுத்துகிறோம். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் எப்படி இருப்பார்களாம்? அங்கே தானியேல் 12:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இந்த நாட்களில், இந்த காலகட்டங்களிலே தனித்தால் ஆதாயம் செய்கிறதற்கு, என்ன பேண்டமிக்னாலும் பெரிய கூட்டங்கள்லாம் போட வேண்டியதல்ல, வருடத்திற்கு ஒரு 2 பேரை ஆகிலும் ஆண்டவரே உமக்குள்ளாக நான் கொண்டு வருகிறதுக்கு நான் பிரயாசப்படுறேன் ஆண்டவரே. அது உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம், வித்இன் யுவர் ஓன் ஃபேமிலி உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அயலகத்தாராக இருக்கலாம். எப்படி ஆகிலும் அவர்கள் நீதிக்குட்பட்டு வந்துவிட்டால், ரட்சிக்கப்பட்டு விட்டால் அவர்கள் நித்தியம் பாதுகாக்கப்படுமே ஆண்டவரே, எனக்கும் நித்தியத்தில் ஒரு பலன் இருக்குமே என்று சொல்லி நம்மை ரட்சித்ததற்கான நோக்கம் அப்போ தான் நிறைவேறும் பிரியமானவர்களே. இது சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஆத்தும ஆதாயத்திற்கு ஏதுவான கிருபைகளை வெளிப்படுத்துவீராக. நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்தால், விட்டு கொடுத்து ஜெபித்தால், விசுவாசத்தோடு ஜெபித்தால், வாஞ்சையோடு ஜெபித்தால், கர்த்தர் சில நபர்களை உங்கள் லைஃபுக்கு நேராக கொண்டு வருவார். உங்களிடத்தில் இதுவரைக்கும் உங்கள்கிட்ட வந்து பேசியிருக்காத சில நபர்களாக இருக்கலாம். இதுவரைக்கும் உங்கள்கிட்ட தங்களுடைய ப்ராப்ளம்ஸை ஓப்பன் அப் பண்ணாத நபர்களாக இருக்கலாம். இதுவரைக்கும் தங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொள்ளாத நபர்களாக இருப்பார். திடீர்னு வந்துட்டு இதுக்காக எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் ஜெபிப்பீங்க, கர்த்தர் அது பதில் கொடுப்பார், அவங்களுக்குள்ள விசுவாசம் வரும், அப்புறம் நீங்கள் சொல்கிற சத்தியத்துக்கு செவி கொடுப்பாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. உங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும்,
உங்களுடைய மனதிற்கு அது நிறைவாக இருக்கும், உங்கள் ஆத்மா திருப்தியாக இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஷாக்கரா கேதுடா பலா கபாலா பரபா. இந்த கிருபைகளை ஆண்டவரே எங்கள் சபை மக்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆத்ம ஆதாயத்திற்கு ஏதுவான கிருபைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம். நீதிக்குட்படுத்துகிற கிருபைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜபத்திற்கு யாரெல்லாம் ஆண்டவரை அர்ப்பணித்து ஜபிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் இருந்து கர்த்தாவே இந்த நாட்களிலே இந்த வருடத்திலே கர்த்தர் அப்படிப்பட்டதான கிரியைகளை வெளிப்படுத்தி ஆண்டவரே அதற்கான பலன்களை உம்முடைய பிள்ளைகள் பார்க்கும்படிக்கும் அனுபவிக்கும்படிக்கும் கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் அப்படியே செய்றதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே செய்றதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே செய்றதுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்முடைய சபையில் இருக்கிற இளம் தலைமுறையினர், தே ஆர் த க்ரௌன்ஸ். இளம் தலைமுறையினர், அது சின்ன பிள்ளைங்க, வாலிப சகோதர சகோதரிகள், சிறுவர் சிறுமிகள், வாலிப சகோதர சகோதரிகள், இந்த ஜெனரேஷன் அவங்க மனசில் விசேஷமாய் இந்த ஜபத்தை ஜபித்து கொண்டிருக்கிற பெற்றோர், உங்களை பார்த்து நான் தாழ்மையாய் வேண்டுகிறேன். இந்த திருச்சபை மக்களில் ஜபித்து கொண்டிருக்கிறதான பெற்றோர், உங்களை பார்த்து நான் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிற ஒரு காரியம், இந்த இளம் தலைமுறையினரை எப்போதும் உங்கள் ஜபத்துக்குள்ளே கொண்டு வாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபையின் இளம் தலைமுறையினரை சரியான விதத்தில் கிறிஸ்துவில் வேரூன்ற செய்யவும். முதல்ல அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே வேரூன்றணும், ரெண்டாவது சபையில் அவங்க நிலைக்க வேண்டும். சபையில் நிலைக்கவும் பெற்றோர்களுக்கு வேண்டிய உணர்வையும் கிருபையும் கர்த்தர் தருவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் கிறிஸ்துவை தேடாமல், கிறிஸ்துவுக்கு அடுத்தவைகளை தேடாமல், சபைக்கு வராமல், சபையில் ஒரு பிடிப்பு இல்லாமல், பட்டும் படாமல், தொட்டும் தொடாமல் என்று சொல்கிறது போல, ஏதோ பெற்றோர் ஆராதனைக்கு வர்றதுனால கடமை கழிக்கிறதற்கு, கடமைக்காக நான் ஏதோ ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து உட்கார்ந்து கொண்டு செல்கிறேன், அவ்வளவுதான் அவ்வளவுதான், அடுத்தது நேரம் எங்கே வருவாங்கன்னா நாளைக்கு கல்யாணத்துக்கு வரும்போது வருவாங்க. இப்படி அல்ல, ஆண்டவர் இதற்கென்று அழைக்கவில்லை. எனக்கு அருமையானவர்களே, இளம் தலைமுறையினரை கிறிஸ்துவுக்குள் நிலைக்க செய்ய வேண்டும். அதுக்கு பெற்றோர் அவர்கள்தான் உணர்வுள்ளவர்களாய் செயல்பட வேண்டும். ஆண்டவருக்கு முதலாவது பெற்றோர் உணர்வுள்ளவர்களாய் செயல்படணும். ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு செக் பண்ணணும், எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் அவனுக்கு இருக்குது. ஸ்தோத்திரம். இன்றைக்கி வாலிபர்கள் சபையில் இருக்கிற நேர காலத்துக்கு சபையில் இருக்கிறத விடவும் வெளிப்புறமாக அங்கே உள்ள கலாச்சாரத்தை கற்றுக்கொள்கிறார்கள். நான் எத்தனையோ வாலிபர்களை பார்க்கிறேன் நான். ஸ்தோத்திரம். இருதயம் பாரப்படுகிறது பிரியமானவர்களை. பெற்றோர்கிட்ட நான் பேசுகிறேன், ப்ரே ஃபார் தெம், ப்ரே ஃபார் தெம். ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்குள்ளே வாலிப சகோதர சகோதரியில் இருந்து அவங்களுக்காக அதிகமாக ஜெபியுங்கள். ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பத்தில் இப்போது இல்லாவிட்டாலும் பிள்ளைங்கள்லாம் செட்டில் பண்ணி விட்டாச்சுன்னு சொன்னாலும் நீங்களும் ஜெபியுங்கள். இளம் தலைமுறையினருக்காக, இந்த சபையில் இருக்க இளம் தலைமுறையினருக்காக ஜெபியுங்க. இன்றைக்கு இருக்கிற உலகத்தின் கலாச்சாரம் வாலிபர்களை ஆட்கொண்டு விடக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் வழி விலகி போகக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது, அவர்கள் காலங்கள் விரயமாகி விடக்கூடாது. அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூன்ற வேண்டும், சபையில் நிலைக்க வேண்டும். அதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பு, ஆசீர்வாதம். ஹல்லேலூயா சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே எங்கள் சபையின் இளம் தலைமுறையினருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறுவர் சிறுமிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் கிறிஸ்துவிலே வேரூன்ற வேண்டுமே ஆண்டவரே. எந்தெந்த குடும்பங்களிலே சிறுவர் சிறுமிகள் இருக்கிறார்களோ, எந்தெந்த குடும்பங்களிலே வாலிப சகோதர சகோதரிகள் இருக்கிறார்களோ, அந்த குடும்பத்தில் உள்ள பெற்றோருக்குள்ளே இதை குறித்ததான ஒரு உணர்வை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தங்களுடைய பிள்ளைகள் எதை சாதிக்கிறார்களோ இல்லையோ, அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூன்றினவர்களாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வை தருவீராக. எந்த ஸ்தானத்திலே நிலைக்கிறார்களோ இல்லையோ, சபையிலே அவர்கள் நிலைக்க வேண்டும் என்கிற உணர்வை தருவீராக. ஹல்லேலூயா ரபல கதர நெபோஷியல பலபா ரிகபலவ சந்தரல பல குடபல துரபல பௌஷியா மொரோக்கோ கோ சோக்கல பௌஷியா துரபல பல பிஷியா அந்தரல பல பலபா.
அல்லேலூயா லீ கபலகதரலகவா அநேகர் அநேகர் ஆண்டவரே சபையோடு தங்களை அசோசியேட் பண்ணிக்கிறதற்கு கர்த்தாவே இந்த நாட்களிலே வாலிப சகோதர சகோதரிகளின் இருதயத்திலே கிரியை செய்வீராக. சிறுவர் சிறுமிகளுடைய இருதயத்திலும் நீர் அப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சையை விருப்பத்தை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. பெற்றோர்கள் இதற்காக அதிகமாய் ஜெபிக்கும்படிக்கு அவர்களுக்குள்ளே ஒரு ஏவுதலை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இளம் தலைமுறை ஆண்டவரே காப்பாற்றப்பட வேண்டுமே. அவர்கள் தானே நாளைய எதிர்காலம், அவர்கள் தானே நாளைய சமுதாயம், அவர்கள் தானே நாளைய சபை, அவர்கள் தானே நாளைய தேசம். கர்த்தாவே இளம் தலைமுறையினரை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கென்று ஒரு இளம் தலைமுறையினரை எழுப்புதலில் பயன்படக்கூடிய அளவிலே உமக்கென்று வைராக்கியமாய் ஒரு தலைமுறையை கர்த்தர் எழுப்புவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்க பிள்ளைங்க அதுல அப்படிப்பட்ட ஆண்டவரே விசுவாச வீரர்கள் பட்டியல வரும்படிக்கு எழுப்புவீராக. யார் வீட்டில எல்லாம் பிள்ளைங்க இருக்கிறாங்க சொல்லி ஜோம், எங்க பிள்ளைங்களை ஆண்டவரே கர்த்தாவே விசுவாச வீரர்களின் பட்டியலிலே வரும்படிக்கு எழுப்புவீராக. அவங்க என்ன கேரியர்ல இருந்தாலும் உமக்கு சாட்சியாய், உம்முடைய நாமத்திற்கு மகிமுள்ள சாட்சியாய், உமக்குள் வேரூன்றினவர்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் வேரூன்றினவர்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. சத்தியத்தில் நிலைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. விசுவாசத்தில் நிலைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. உண்மையாய் அர்ப்பணித்து ஜெபித்தார்களோ, கண்ணீரோடு ஜெபித்தார்களோ, இல்லை என்றால் இன்னும் ஜெபிக்க ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, இல்லை என்றால் இனிமேல் யாரெல்லாம் ஜெபிக்க போகிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில கண்களுக்கு எதிராக அப்படிப்பட்ட அநேக இளம் தலைமுறையினரை கர்த்தருக்குள்ளாக கொண்டு வருகிறதான கிருபைகளை வெளிப்படுத்துவீராக, கிருபைகளை வெளிப்படுத்துவீராக, கிருபைகளை வெளிப்படுத்துவீராக, கிருபைகளை வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே கர்த்தாவே இரக்கம் காட்டுங்க. நீ செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம ஊருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிறைய புதிய காரியங்களை செய்கிறதற்கு அவர் போதுமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்முடைய ஆண்டவர் புதிய காரியங்களை செய்கிற ஆண்டவர். புதிய உடன்படிக்கக்கூடிய என் ரத்தம் என்று சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள். அப்போது நல்லைய புதுசு புதுசாக ஆண்டவரால் செய்ய முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள் இந்த வருஷத்தில், புதிய நன்மைகள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. புதிய நன்மைகள், அது இக பர நன்மைகள் ரெண்டுமே சேர்த்து, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் ஆனாலும் சரி, மறுமைக்குரிய நன்மைகள் ஆனாலும் சரி, குட் திங்ஸ், புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய நல்ல திருப்பங்கள், டேர்னிங்ஸ் அல்லது டேர்னிங் பாயிண்ட்ஸ், திருப்பு முனைகள் சொல்லுவோம், டேர்னிங் பாயிண்ட்ஸ், நல்ல திருப்பங்கள் லைஃப்பில் தேவை நமக்கு. நம்முடைய வாழ்க்கை ஒரு லெவல்லிருந்து அடுத்த லெவலுக்கு உயர்வுக்கு நேராக, ஒரு மகிமையின் லெவல்லிருந்து இன்னொரு மகிமையின் லெவலுக்கு நேராக, ஸ்தோத்திரம், குழப்பங்களில் இருந்து தெளிவுக்கு நேராக, ஸ்தோத்திரம், சிக்கல்களில் இருந்து ஒரு ஃப்ரீனஸ், ஒரு ஃப்ரீடம்க்கு நேராக, சமாதான குறைவுகளிலிருந்து சமாதானத்திற்கு நேராக அடுத்த லெவலுக்கு டிரான்சிஷன் ஆகி போக வேண்டும் நம்முடைய வாழ்க்கை. அப்போ அந்த லெவல் ஆஃப் அந்த டிரான்சிஷன் நடக்கிறதுக்கு ஏதுவாக திருப்பங்கள் உண்டாகிறதானால் அதைத்தான் நான் நல்ல திருப்பங்கள் என்று சொல்லுகிறேன். இட் இஸ் நாட் ஃபார் பேட் டு வர்ஸ், பட் ஃப்ரம் அ வர்ஸ் சிச்சுவேஷன் டு அ பெட்டர் சிச்சுவேஷன் அண்ட் டு த பெஸ்ட் ஆஃப் எவ்ரிதிங். அந்த ஆர்டரில் நான் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். புதிய நல்ல திருப்பங்கள், புதிய கிருபைகள் வெளிப்படுவதாக இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே எல்லார் வலதுகரத்தை உயர்த்தி இருக்கிற இடங்களில் ஜெபிங்க. என் குடும்பத்தில், என்னுடைய வாழ்க்கையில் புதிய நன்மைகள் இந்த வருஷம் கட்டளையிடப்படுவதாக. இயேசுவே உம்முடைய நாமத்தினால, பரலோக பிதாவே, என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில்
புதிய நன்மைகள் கட்டளையிடப்படுவதாக, புதிய ஆசீர்வாதங்கள் கட்டளையிடப்படுவதாக, புதிய நல்ல திருப்பங்கள் கட்டளையிடப்படுவதாக, புதிய கிருபைகள் வெளிப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் புதிய காரியங்களை செய்கிறவர். இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொன்னவரே, இதோ புதிய காரியத்தை செய்கிறவன் என்று சொன்னவரே, முந்தினவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொன்னவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில புதிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. நீ செய்ய வல்லமை உடையவர் என்பதை நாங்கள் அறிந்து விசுவாசித்து உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கிறதுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டுவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அடுத்தபடியாக அருமையானவர்களே, நம்முடைய சபையில ஜபிக்கிற அநேகர் எழும்ப வேண்டும். எனக்குள்ள ஒரு ஜப ஆவி ஊற்றுங்க. ஆண்டவரே நம்முடைய திருச்சபைக்காக ஜபிங்க. திருச்சபைக்காக ஜபிக்கிற பல ஜப குறிப்புகள் உண்டு. எல்லா ஜப குறிப்பும் முக்கியமான ஜப குறிப்புகள். இன்னைக்கு அதில் ஒன்று சொல்லி ஜெபிங்க. இந்த திருச்சபையில் ஆண்டவரே ஜெபிக்கிற அநேகரை எழுப்புங்கப்பா. ஜெபிக்கிற அநேகரை எழுப்புங்க. இரவு நேரத்தில் எழும்பி இருந்து ஜெபிக்கிறவர்களை எழுப்புங்க. அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறவங்களை எழுப்புங்க. ஜப குழுவாக வந்து ஜெபிக்கிறவங்களை எழுப்புங்க. ஒரு ஜப ஆவி பற்றி பிடிக்கட்டும் இந்த திருச்சபைக்குள்ள. இதுவரைக்கும் ஜெபிக்காதவங்க கூட ஜெபிக்க பழக வேண்டும். இதுவரைக்கும் ஜெபித்து பழகாதவர்கள் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே ஜெபிக்கிற அநேகரை எழுப்புங்க. தேசத்துக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற அநேகரை எழுப்புங்க. ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிற அநேகரை எழுப்புங்க. திருச்சபைக்காக ஜெபிக்கிற அநேகரை எழுப்புங்க. ஆண்டவரே ஒரு ஜப ஆவிய கத்தர் ஊற்றுவீராக. எங்கள் சபையில் ஜெபிக்கிற அநேகர் எழும்பும்படிக்கு கத்தர் செய்வீராக. ஜெபிக்கிற அநேகரை எழுப்புங்க. ஆண்டவரே ஜப ஆவிய கத்தர் கொடுத்து அவங்க இருதயத்தில் ஜெபிக்கிறதற்கான பாரத்தை கொடுத்து அவர்கள் ஜெபிக்கும்படி கத்தர் செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கத்தர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அடுத்தபடியாக நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். நான் சொல்லுகிற அந்த ஜப குறிப்பை அப்படியே உள் வாங்கி கொண்டு தேசத்துக்காக நீங்கள் ஜெபிங்க. இந்த தேசத்தில் ஆவிக்குரிய இருள் அதிகப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு விதமான இருள் தேசத்தை சூழ்ந்து மூடி இருக்கிறதை நம்மால் உணர முடிகிறது. இந்த தேசம் இருக்க வேண்டிய விதத்திலே இல்லை. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நியாயக்கேடுகள் மலிந்து கிடக்கிறது, ஒழுக்கக்கேடுகள் நிறைந்து கிடக்கிறது, பொருளாதார சீர்குலைவுகள் இப்போதைக்கு அதை விட்டு வெளியே வரக்கூடியதான வாய்ப்பு இல்லாத ஒரு நிலைமை. பொருளாதார சீர்குலைவுகள், அதிகார வர்க்கத்தினாலே எளியவர்கள் ஒடுக்கப்படுதலும் ஏமாற்றப்படுதலும் ஏராளமாய் நடந்து கொண்டு இருக்கிறது, ஏராளமாய் நடந்து கொண்டு இருக்கிறது. பகல் கொள்ளை போல ஏராளமாய் நடந்து கொண்டு இருக்கிறது. இது எல்லாம் நமக்கு தெரியும். இவை அனைத்து நடுவிலையும் கர்த்தர் தமது வல்லமையின் கிரியையை இந்த தேசத்தில் விளங்க பண்ணுவாராக. தாம் இன்னார் என்பதை இந்த தேசத்தில் கர்த்தர் விளங்க பண்ணுவாராக. எல்லாரும் சேர்ந்து வைராக்கியமாக ஜெபிங்க. ஆண்டவரே எழுந்தருளுவீராக, தேவரீர் எழுந்தருளுவீராக. சங்கீதக்காரன் சொன்னது போல தேவரீர் எழுந்தருளுவீராக. எங்கள் தேசத்திலே எழுந்தருளுவீராக ஆண்டவரே. ஆவிக்குரிய இருள் மாறத்தக்கதாக, நியாயக்கேடுகள் ஒழியத்தக்கதாக, ஒழுக்கக்கேடுகள் மாறத்தக்கதாக, பொருளாதார சீர்குலைவுகள் மாறத்தக்கதாக, அதிகார வர்க்கத்தினாலே எளியவர்கள் ஒடுக்கப்படுதலும் வஞ்சிக்கப்படுதலும் மாறத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய வல்லமையின் கிரியை எங்கள் தேசத்தின் நடுவிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதோடு கூட இந்த மூன்றாவது அலை பரவி வருகிற இந்த காலகட்டங்களிலே தெய்வமே உம்முடைய ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டுமே. உம்முடைய ஜனங்களுடைய ஆண்டவரே கண்கள் கண்ணீர் சொரிந்து உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதுனால நீர் இரக்கம் பாராட்டி இந்த மூன்றாவது அலை பரவுகிறதன் வேகத்தை குறைப்பதோடு மாத்திரம் அல்லாமல் சீக்கிரத்தில் அந்த அலை ஆண்டவரை முற்றிலுமாய் அடங்கும்படிக்கு கர்த்தர் செய்வீராக. இந்த கொரோனா மூன்றாவது அலை அடங்கும்படி, எங்கள் தேசத்தில் அடங்கும்படிக்கு கர்த்தர் செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்ய நீர் போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சித்தம் இருந்தால் நிச்சயமாய் அது நடக்கும். நீங்கள் மனது வைத்தால் நடக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே செய்வீராக. கர்த்தர் அப்படியே செய்கிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவர் இரக்கம் காட்டுகிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்ததாக ரீசெண்டாக நம்ம இந்த டோங்காவில் உள்ள அந்த சுனாமி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த வல்கனோ எரப்ஷன்னால் எரிமலை கடலிலே அது வெடித்து கிளம்பினதுனாலே அந்த சின்ன தீவு, அந்த குட்டி குட்டி தீவுகள்
அவைகள் இருக்கிறதான கம்யூனிகேஷன்லாம் துண்டிக்கப்பட்ட நிலைமையில் ஆண்டவர் இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். தீவுகள் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க பாவம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த டோங்கா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இரக்கம் காண்பித்தரலாம், கர்த்தர் இரக்கம் காண்பிப்பீராக. இதுக்கு மேலே அவங்களுக்கு பாதிப்பு வராதபடி கர்த்தர் தடுத்து போடுங்கப்பா. தகப்பனே, மீண்டுமாய் அவர்கள் நிலைமை சீரடையும்படி, வேகமாய் சீரடையத்தக்கதாக கர்த்தாவே, எல்லா உதவிகளும் கிடைக்கத்தக்கதாக தேவரீர் இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதோடு கூட நம்முடைய திருச்சபையில் இருக்கிற சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக, பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக, வியாதியாக இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப நேரத்தில் பங்கு பெற்றிருக்கிறவர்கள், ஒருவேளை இந்த திருச்சபையை சேர்ந்தவர்களாக இல்லாமல் வெளியில் உள்ளவர்களாக இருந்தாலும், உங்களுக்கு ஒருவேளை வியாதி பலவீனம் இருந்தால் அதற்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. அன்பின் தகப்பனே, நானே உன் பரிகாரி என்று சொன்னவரே, நானே உனக்கு ஜீவனம் தீர்க்க ஆயுசுமானவர் என்று சொன்னவரே, நான் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னவரே, அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் என்று உடைய வார்த்தையில் நாங்கள் வாசிக்கிறோமே, தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவர் என்று சொல்லி உடைய வார்த்தையில் உண்மை குறித்து வாசிக்கிறோமே. தகப்பனே, வியாதியிலே பலவீனத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், எப்பேற்பட்ட வியாதியிலே இருந்தாலும், என்ன வியாதியில் இருந்தாலும், மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன காரியத்தை சொன்னாலும், அதையெல்லாம் உம்மால் மாற்றி எழுத முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினாலே ஆண்டவரே, பலவீனத்தில் வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள் மேலே கர்த்தாவே கரத்தினாலே நீர் ஒரு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் மேலே கரத்தை வைத்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக சாட்சிகளை எழும்ப பண்ணுவீராக. நாளை தினத்தில் இருக்கக்கூடிய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமே. கர்த்தாவே, நாளை தின ஆராதனை ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கணுமே, பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இருக்கணுமே, விசுவாசத்தை பலப்படுத்துகிறதாய் இருக்கணுமே. கர்த்தர் அப்படியே செய்யும். எல்லா துதி கன மகிமை உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை தினத்தில் நமக்கு நேரடியாக ஆராதனை இருக்காது, வலைதளத்தில் இருக்கும். காலை 9 மணிக்கு இஏஜிசி அஃபிஷியல் என்கிறதான யூடியூப் சேனலில் நீங்கள் மறவாமல் இந்த ஆராதனையிலே பங்கெடுக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.